நோக்கியா ஃபோன்ஸ் பற்றி C4 ரிடெக்கில் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கே அதை மாற்றுவோம். நோக்கியா 5.3 அன்பாக்சிங். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது C4 ரிடெக் தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ இதுதான் நோக்கியா 5.3 வர பாக்ஸ். இந்த மாதிரி நோக்கியா பாக்ஸஸ் நம்ம நிறையவே பார்த்துட்டோம். ஜென்ரலாக மற்ற பிராண்ட்ஸ் கிட்ட இருந்து வர பாக்ஸஸோட நோக்கியா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு புக்கு மாதிரி பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்கே எடுத்தோன்னே நான் நோட்டீஸ் பண்ண முதல் விஷயம் என்னென்னா, இங்கே அந்த 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்கிரேட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க 5.3ல. அது போக மற்றபடி உங்கள் ஃபோன் இமேஜ் இருக்குது, ஸ்பெக், ஹைலைட்ஸ், பிராண்டிங், இதெல்லாமே எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த சீலை கட் பண்ணுவோம், பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். முதல் விஷயம் உள்ள நோக்கியா 5.3. ஸோ இதை வெளில எடுத்து இதோட கவர்லாம் ரிமூவ் பண்ணுவோம். இப்போ அடுத்து வேற என்ன இருக்கு இந்த பாக்ஸ்ல அப்படின்னு பார்த்தா, யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி கேபிள், அதுக்கப்புறம் ஒரு 10 வாட் சார்ஜர் 2020ல், அதுக்கப்புறம் பேசிக் இயர்ஃபோன்ஸ். இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸை பாக்ஸில் பார்த்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. கடைசியாக எந்த ஃபோன் அன்பாக்சிங்கில் இந்த மாதிரி ரெகுலர் இயர்ஃபோன்ஸ் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். எனிவே, இப்போது வேறு என்ன இந்த பாக்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, சிமிஜிக்டர் பென், அப்புறம் சில ரெகுலர் பேப்பர் ஒர்க், ஒரு டிரான்ஸ்பரன்ட் சாஃப்ட் கேஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நோக்கியா 5.3க்கு திருப்பி வருவோம். இந்த ஃபோனோட லுக் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா பின்னாடி மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் கேல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மச்சஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக பிக்கப் ஆகாது. இந்த டயலாக திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி எனக்கு கேக் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது கேட்குறதுக்கு. பட் வேறு என்ன சொல்கிறது, மேட் ஃபினிஷ்னு வரையில மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்குறாங்க. 2 ஃபினிஷ் இருக்குது, மேட் ஃபினிஷ் இல்லை கிளாசி ஃபினிஷ். ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட் பிக் பண்ணுதுன்னு சொல்லணும், இல்லை பிக்கப் பண்ணலன்னு சொல்லணும். ஸோ உங்களுக்கும் இந்த டயலாக கேட்டு கேட்டு போர் வச்சுச்சுன்னா வேறு எதுவும் இல்லை சொல்கிறதுக்கு, உங்களுக்கு இதே இதை வேறு ஏதாவது வித்தியாசமான வழியில் சொல்கிறதுக்கு ஏதாவது டயலாக் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற மாதிரியே அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் போட்ட கமெண்ட்டையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். எனிவே, HMD குளோபல் இப்போ நோக்கியா 5.3ல 3 ஃபினிஷ் கொடுக்குறாங்க. சார்கோல், சாண்ட், அதுக்கப்புறம் சயான். அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அஃப்கோர்ஸ் இங்கே இருக்கிற ஃபினிஷ் ஃபுல்லுமே பிளாஸ்டிக் தான். கிளாஸ் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் எல்லா பிராண்ட்ஸுமே முன்னாடி கிளாஸ் கொடுத்துட்டு இருந்த பிராண்ட்ஸ் கூட இப்போ பிளாஸ்டிக்கு போயிட்டுருக்காங்க. அதே தான் இங்கே நோக்கியாவும் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்த நோக்கியா 5 சீரீஸ் ஃபோன்ஸ்லலாம் கிளாஸ் இருந்துச்சு, மெட்டல் இருந்துச்சு, பட் இங்கே வெறும் பிளாஸ்டிக். பட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட்டை கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு வர முடிஞ்சிருக்கு. 4500 mAh பேட்டரி கொடுத்தும் இந்த ஃபோன் ஒரு கையில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ யூஸ் பண்ணுறத பற்றி பேசையில் பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பவர், வால்யூம் பட்டன்ஸ் இது ரைட்டில் இருக்குது. இந்த பவர் பட்டனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பின்னாடி தான் இருக்குது, அது நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த பவர் பட்டனில் நோட்டிஃபிகேஷன் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு டிசைன் சாய்ஸ், நம்ம மற்ற ஃபோன்ஸில் இதை பார்க்குறது இல்லை. ஸோ இது நல்லா பண்ணியிருக்காங்க. லெஃப்டில் பார்த்தா ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் கீ இருக்குது, அது கூட டியூவல் சிம் ப்ளஸ் மைக்ரோ எஸ்டி கார்ட் ஸ்லாட். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன், ஹெட்ஃபோன் ஜாக். பாட்டமில் லவுட் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட், அதுக்கப்புறம் ப்ரைமரி மைக்ரோஃபோன். இப்போது டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கையில் 6.55 இன்ச் IPS LCD பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கொஞ்சம் 2018லேருந்து வந்த பேனல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்போது கீழே மேலெலாம் வந்து கொஞ்சம் பெசல்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வாட்டர் ட்ராப் நாட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் 8 MP செல்ஃபி கேமரா. வாட்டர் ட்ராப் நாட்ச்சுங்கிறது ஒரு பெரிய நெகட்டிவ்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகே ஃபைன், மேலே இருக்கிற பெசல்ஸ்லாம் ஓகே, வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுக்குறது ஓகே. இப்போ லேட்டஸ்ட்டாக மற்ற பிராண்ட்ஸில் வர மாதிரி பஞ்சுவல் கொடுங்கன்னு நான் கேட்கல. ஆனால் இங்கே எது ஓகே இல்லை அப்படின்னு பார்த்தா, ரெசல்யூஷன் வெறும் HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. இங்கே HMD குளோபல் என்ன நினைக்கிறாங்கன்னே எனக்கு புரியல. ஏன்னா முன்னாடி வந்த நோக்கியா 5.1 அந்த ஃபோன்ஸில் கூட ஃபுல் HD ரெசல்யூஷன் இருந்துச்சு, பட் இங்கே அதை கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது மோட்டோவில் நம்ம பார்த்த மாதிரி இன்டர்னல்ஸை கட் பண்ணல. இன்டர்னல்ஸ் போன ஜென்ரேஷன் நோக்கியா 5 சீரீஸ் ஃபோனோட இதில் பெட்டராக தான் இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 665, அது கூட 4 GB RAM இல்லை 6 GB RAM ஆப்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் கேஷுவல் யூசர்ஸ்க்கு இது கரெக்டாக இருக்கணும். அது போக 64 GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ், ப்ளஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மைக்ரோ எஸ்டியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஹார்ட்வேர் ஸ்பெக்ஸ் எதுவுமே தாறுமாறாக இருக்குது. வேறு எந்த ஃபோன்லையுமே இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இந்த செக்மெண்ட்டில் இதுதான் பெஸ்ட் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸ்பெக்ஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. இப்போ ஜென்ரலாக நோக்கியா ஃபோன்ஸில் அப்படி தான் இருந்துருக்கு. ஏன்னா நோக்கியாவோட மெயின் அட்வான்டேஜ் என்ன, சாஃப்ட்வேர்.
ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்கிரேட் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி பேச்சஸ் டைத்துக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஆண்ட்ராய்டு ஒன் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால இது எல்லாமே கேரண்டீடாக இருக்குது. நார்மலாக இந்த செக்மெண்ட்டில் ஒரு ஃபோன் வாங்கினீங்கன்னா அது எத்தனை நாள் தாங்கும், எத்தனை நாளைக்கு அதில் அப்டேட்ஸ் இருக்கும், அந்த அப்டேட்ஸ்லாம் வராமல் ஸ்லோ டவுன் ஆகி நீங்கள் விற்கிற பாயிண்ட்டுக்கு எப்போ வருவீங்க, அந்த பாயிண்ட் இன்னும் தள்ளி இருக்கும் நோக்கியா ஃபோன்ஸ் வாங்கினா. அதனால தான் நாங்கள் ரேட் அதிகமாக சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நோக்கியாவோட லாஜிக், ஹெச்எம்டி குளோபலோட லாஜிக். இதை நீங்கள் நம்புகிறீங்களா இல்லை சும்மா வாயில் வர சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் ஒரு பாசிட்டிவ் தான் இல்லைன்னு சொல்லலை, பட் அதுக்காக ரொம்ப ஸ்பெக்ஸை கட் பண்ணக்கூடாது. இங்கே கொஞ்சம் அதிகமாகவே ஸ்பெக்ஸை கட் பண்ண மாதிரி தெரியுது. பட் கேமிங்னு வரையில் அட்ரினோ 610 இருக்குது ஜிபியூக்கு. இது ஒரு ஹெவியான ஜிபியூன்னு சொல்ல மாட்டேன், பட் ரெகுலரான கேம்ஸ் கொஞ்சம் மீடியமான கேம்ஸ் எல்லாமே இதில் ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியணும். பேட்டரிக்கு 4000 mAh பேட்டரி இருக்கிறது, வெறும் 720p ஸ்க்ரீன், ஒரு லோ பவர் 6 series ப்ராசஸர். ஸோ இந்த காம்பினேஷனில் பேட்டரி லைஃப் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். சார்ஜிங் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வெறும் 10W சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை. 4000 mAh பேட்டரி இதை வச்சு சார்ஜ் பண்ணுறதுக்குள்ளே, ஸோ டே ஒரு நாள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நடுவில் டாப் அப் பண்ணுறதுக்கு இந்த ஃபோன் கன்வீனியண்ட்டாக இருக்காது, பட் ஒரு நாள் ஃபுல்லாக பேட்டரி நிற்கணும். ஸோ இந்த ஃபோனில் நிறைய விஷயம் 2018 இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள டிசைன், அந்த பெரிய வெசல், சார்ஜிங் ஸ்பீட், இது எல்லாமே. இன்ஃபேக்ட் 2018 வந்து நோக்கியா ஃபோனை பார்த்தீங்கன்னா அதில் இதோட ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே இருந்துச்சு, இதோட பெட்டரான பில்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அதையும் தாண்டி பின்னாடி போயிட்டுருக்கோம். எனிவே இப்போ நம்ம கேமராஸ்க்கு வருவோம். பின்னாடி 4 cameras இருக்குது. இது சிமெட்ரிக்கலாக இருக்குது, அந்த ஃப்ளாஷ் சென்டரில் அதை சுற்றி 4 cameras பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி 13 MP சென்சர், f/1.8 லென்ஸோட பேராக இருக்குது. ஸோ இதில் எடுத்த இமேஜஸில் கலர்ஸ் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்குது. நல்ல லைட்டிங் இருக்கிற வரைக்கும் கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. HMD குளோபலுக்கு ஒரு டெடிக்கேட்டட் நைட் மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ டெக்னிக்கலாக லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் இதனால் பெட்டர் ஆகணும், பட் இது வரைக்கும் அதை நாங்கள் இன்னும் டெஸ்ட் பண்ணல. ஸோ அடுத்து ஒரு 5 MP அல்ட்ரா வைட். இது கொஞ்சம் இது ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவ்னு சொல்கிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போது அல்ட்ரா வைட்ஸ் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம், பட் ரீசெண்டாக இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே அந்த அல்ட்ரா வைடை கட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் சும்மா கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு மேக்ரோ சென்சர், டெப்த் சென்சர்னு ஆட் பண்ணுறாங்க. நோக்கியா 5.3 HMD குளோபல் இதை பண்ணாதது இன்றைக்கி மற்ற பிராண்ட்ஸ்லாம் இப்படி பண்ணுறதுனால பெட்டராக தெரியுது. அவங்க ஒன்றும் வந்து நாங்கள் பாசிட்டிவாக சூப்பராக பண்ணுறோன்னு எதுவும் பண்ணல. மற்ற பிராண்ட்ஸ் இதோட ரொம்ப கீழே போயிட்டாங்க. இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 5 MP சென்சர் தான். ஸோ அதை தனியாக ஒரு செக்மெண்ட்டாக போட்டு தார மாதிரா இருக்குது. இதுக்காக இந்த ஃபோனை வாங்கணும்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, பட் ஓகே இருக்குது. மற்றபடி மற்ற 2 sensors வரையில் எல்லா பிராண்டும் பண்ணுறது தான் இவங்களும் பண்ணுறாங்க. 2 MP மேக்ரோ, டெப்த் சென்சர்னு சொல்லி மொத்தத்தில் 4 sensors இருக்குது அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக. ஆனால் இந்த டெப்த் டிடெக்ஷனில் கொஞ்சம் வித்தியாசமாக AI ப்ராசஸிங் யூஸ் பண்ணி வேறு வேறு போக்காலாம் பின்னாடி எடுத்துகிட்டு வரதுக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் பிளர் எப்படி இருக்குங்கிறத நம்ம வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஷாட்ஸ் எல்லாமே 8 MP செல்ஃபி கேமராவில் எடுத்தது. எனக்கு இது ரொம்ப பார்க்க சாஃப்டாக தெரிஞ்சுது. அந்த ஷார்ப்னஸ் டீட்டெயில் இதில் இல்லாத மாதிரி தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்தை எங்கே சொல்லணும்னு உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிலனா வீடியோவை பாஸ் பண்ணி அப்படி கீழே போனீங்கன்னா கமெண்ட்ஸ் இருக்கும், அங்கே போய் சொல்லுங்கள். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நோக்கியா 5.3 ரியல்மியோடையோ ரெட்மியோடையோ ஸ்பெக்ஸில் கம்பீட் பண்ண போகிறதில்ல. 14000 ரூபாய்க்கு 464 வேரியண்ட் விற்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த வேரியண்ட் இந்த ஸ்பெக்ஸோட நோக்கியா மோட்டோவோடையும் சாம்சங்கோட கேலக்ஸி M series தான் கம்பீட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ இங்கே இதில் வந்து ஒரு நல்ல ஸ்டாக் இன்டர்ஃபேஸ், பெருசாக எந்த கஸ்டமைசேஷனும் இல்லாமல், எக்ஸ்ட்ரா ஹெவியாக எதுவும் கொடுக்காமல், ப்ளோட்வேர் எதுவும் ஆட் பண்ணாமல், ஆட்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது போக 2 வருஷம் அப்கிரேட்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நோக்கியா பிராண்ட், ஸோ இது வந்து சைனீஸ் பிராண்ட் கிடையாது. ஸோ இந்த 3 விஷயமும் இன்னும் ஸ்பெக்ஸ் அதிகமாக பெட்டர் வேல்யூவாக உள்ள சைனீஸ் ஃபோன்ஸ்க்கு பதிலாக இந்த நோக்கியா 5.3 உங்களை சூஸ் பண்ண வைக்குமா, இதுதான் இங்கே மெயின் கேள்வி. திருப்பியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன், ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் வேர்வை சிந்தி வேலை பார்த்து விடைபெறுறது உங்கள் ஆஷ். இவ்வளோ பெருசாக பஞ்செலாம் யோசிச்சு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காகவாது இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை லைட்டாக போய் அப்படி அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். 2 தடவை ப்ரெஸ் பண்ணாதீங்க, அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும். 1 தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, சப்ஸ்கிரைப், தம்ஸ் அப், தம்ஸ் அப், லைக், கமெண்ட்.